ஹே காய்ஸ் போஞ்சோர் நான் தான் உங்க பிஎம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா பாண்டிச்சேரி வந்தாலே நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். வந்து எங்க ஸ்டே பண்ணலாம், ஏதாவது ஒரு பெஸ்ட் ரூம் வேணும், நம்ம பட்ஜெட்ல இருக்கணும், வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பாங்க. நம்ம இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் தான் வந்து செக் இன் பண்ண போகிறோம். நம்ம உள்ளே போயிட்டு எப்படி எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணியாச்சு, அந்த மெயில் சென்ட் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அவருக்கு முன்னாடியே அவங்க கால் பண்ணி சொல்லியாச்சு நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டோம். உள்ளே போயிட்டு அவங்க என்னென்ன ப்ரொசீஜர்லாம் பண்ணுறாங்க, அப்புறம் ரூம்ஸ்லாம் எப்படி எப்படி இருக்குது, எத்தனை ரூம்ஸ் இருக்குது, என்னென்னலாம் என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்க போ அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ வந்து பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குது ஹோட்டல்ஸ், அப்புறம் வந்து பார் எல்லாம் பாண்டிச்சேரி வந்தாலும் கன்ஃபார்மாக பார்லாம் இருக்கும், அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். ஸோ ஹோட்டல் கிட்ட வந்தாச்சு, உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க உள்ளே போவோம். உள்ளே வந்தானே வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுத்துறாங்க, சானிடைஸ் பண்ணியாச்சு. நம்ம உள்ளே போயிட்டு நம்ம ரூமோட டீடைல்ஸ் எங்கே இருக்குன்னு போய் கேட்போம். வாங்குவோம். பாலமோகன் அப்படின்ற பேரில் ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து எல்லா ரூம்ஸையும் காட்ட முடியுமா, என்னென்ன ரூம்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் ரூம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு காட்ட முடியுமா? ஓகே ஓகே, நம்ம உள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போயிட்டு கேஸ்லாம் வச்சுட்டு வேறு என்னென்ன ரூம்ஸ்லாம் இருக்குன்னு போய் பார்ப்போம். வாங்குவோம். ஏன் ப்ரோ சானிடைஸ், ஓகே சானிடைஸ் பண்ண போகிறாங்க, ஓகே லக்கேஜ்லாம் வந்து சானிடைஸ் பண்ண போகிறாங்க. எனக்கு அதோட அப்ரோச் ப்ரோ கண்டிப்பா, ஏன்னா நான் அவங்க பிகேவியர், நான் சில நிறைய ஹோட்டல்ஸ் போயிருக்கேன், அவங்க அந்த பிகேவ் பண்ற விதம் இருக்குல்ல அது ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி நம்மளோட லக்கேஜ் எல்லாமே அவங்க சானிடைஸ் பண்ணாங்க, நீங்க பாத்தீங்களா எல்லாமே சானிடைஸ் பண்ணிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதான் ப்ரோ நீங்க தான் புக் பண்ணி, நீங்க தான் சொன்னது ஹோட்டல், நீங்க தான் சஜஸ்ட் பண்ணீங்க. ஆமா, இதெல்லாம் நான் மனசுல வச்சுட்டு தான் புக் பண்ணேன். இப்போ நாங்க ரூம் புக் பண்ணும் போதே எங்களுக்கு வந்து ஒரு இமெயில் வந்துடுச்சு, அந்த பத்தி நான் உங்களுக்கு சொல்லல சொல்றேன். கீழே நீங்க வரும்போது அப்படியே உங்களை மேல விட்டுட்டாங்க. ஏன் அங்க கால் மணி நேரம் நிக்க வச்சு மண்டக்காய வைக்காம? நான் போயிட்டு நேம் சொன்னோடனே ஹோட்டல்ல போனாலும் இதான் ஒண்ணும் இல்ல, ஃபார்ம் ஃபில் அப் பண்ண, அதை ஃபில் அப் பண்ணுன்னு எப்பா உங்க கையில இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொடுக்காம இருக்கிறதுக்காக இந்த இமெயில் ஃபார்ம்ல கண்டுபிடிச்சாங்க. ஆக்சுவலாக நாங்கள் கணேஷ் ப்ரோட்ட சொல்லியிருக்கும் போது ஒரு ஹோட்டல் வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லும் போது, ஏன் இந்த ஹோட்டலில் சூஸ் பண்ண சொன்னது ப்ரோ, சிட்டியோட சென்டரில் இருக்கணும் ப்ரோ நாங்கள் மெயினாக சொன்னோம். பிகாஸ் நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு செக்இன் பண்ணுறாங்கன்னா போகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கணும், ஸோ சிட்டியோட சென்டராக இருக்கணும் ப்ரோ, அதை மெயினாக பார்த்துக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொன்னோம். அதான் இந்த ஹோட்டல் சூஸ் பண்ணியிருந்தாரு. இதான் இது நீ சொல்லு. ஆமாம், நான் எங்கே சொல்கிறது, நான் சொல்கிறது தான் இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. கண்ணா மேலே போயிட்டு வந்து அவங்க ரூம்ஸ்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நம்ம அதை போயிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரூம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது நான் காட்டவே இல்லை, இவங்களே பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம ஃபஸ்ட்டு ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ரூம்ஸில் வந்து 32-inch டிவி இருக்குது, அப்புறம் ஏசி, அண்ட் இங்கே வந்து சானிடைசர் வச்சுருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி வந்து ஒரு சோப்பு ஷாம்பு பேக்கெட் சானிடைசர் வச்சுருக்காங்க. நான் இது வந்தோடனே ஷாம்பு தான் நினச்சேன், பட் அப்புறம் பார்த்து எடுத்து பார்த்தா தான் தெரியுது சானிடைசர்.
இப்போ வந்து எல்லா ஹோட்டல்லையும் வச்சிருக்க மாதிரி வந்து ஒரு பறவை மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே போனோடனே ஒரு வாஷ் பேஷன் இருக்கு, தண்ணி வருதா பார்ப்போம். எஸ் தண்ணி வருது. அண்ட் ரொம்ப கிளீனாக இருக்கு உள்ள. நம்ம வந்து மூணு பேர் தான் இருக்கிறதுனால ஸோ டபுள் கார்ட் தான் எடுத்திருக்கோம். மேலே வந்து இவங்க கிட்ட இன்னும் ட்ரிபிள் கார்ட் ஃபோர் கார்ட் இருக்கு. நம்ம வந்து அவங்ககிட்ட அதையும் கேட்டாச்சு, எங்களுக்கும் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வாங்க போய் பார்ப்போம். அப்புறம் மேலே செகண்ட் ஃப்ளோர். சரி வாங்க மேலே போவோம். இங்கே வந்து எத்தனை ரூம்ஸ் ப்ரோ இருக்கு? டோட்டலா 16 ரூம். டோட்டலா 16 ரூம்ஸ் இருக்கு. 10 டபுள் ரூம், 5 ட்ரிபிள் ரூம், 1 ஃபோர் கார்ட். 10 டபுள் ரூம், 5 ட்ரிபிள் ரூம், 1 ஃபோர் கார்ட். சூப்பர். ஓகே, இது இது என்ன இப்போ நம்ம பார்க்கும்போது ரூம் 22 ட்ரிபிள் ரூம். ட்ரிபிள் ரூம். ஓகே, நம்ம வந்து ரூம் நம்பர் 22 ட்ரிபிள் ரூம் பார்க்க போறோம். டேஸ்ட் பண்ணுறாங்க. வாவ், இது வந்து ட்ரிபிள் ரூமா ப்ரோ? சூப்பர். இங்கே வந்து ஒரு டபுள் கார்ட், அப்புறம் இங்கே வந்து ஒரு தனியாக வந்து ஒரு சிங்கிள் கார்ட். அண்ட் டிவி, ஏசி, இங்கே வந்து காஃபி மேக்கர்லாம் இருக்குது, வாட்டர் பாட்டில், அண்ட் பாத்ரூம்ஸ், டோர் பாத்ரூம், இது வந்து குளிக்கிறதுக்கு, அண்ட் தென் ரெஸ்ட் ரூம். இங்கே ஒரு பாத்ரூம், ரொம்ப க்ளீனாக இருக்குது இங்கேயும், செம க்ளீனாக இருக்குது. இந்த லைட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆல்சோ இங்கேயும் வந்து சானிடைசர் ஷாம்ப்லாம் வச்சுருக்காங்க. எல்லா ரூம்லேயும் சானிடைசர் பேக்கெட் சானிடைசர் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஃபோர் பெட்டில் வந்து டபுள் காட்டை ரெண்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டபுள் காட் இருக்குது, அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு டபுள் காட் இருக்குது. சேம். அப்புறம் இங்கே வந்து உட்காந்து பேசுறதுக்காக டேபிள் தான் கொடுத்துருக்காங்க. டேபிள் சேர் இருக்கு. சேம் ஏசி, ரெண்டு ஏசி இருக்கு இந்த ரூம்ல, அண்ட் ஒரு டிவி. சேம் வாட்டர் பாட்டில்லாம் வச்சுருக்காங்க. ஆல்சோ இங்கேயும் சானிடைசர் ஷாம்பூ எல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் உள்ளே போயிட்டு பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சேம் பாத்ரூம், எல்லா பாத்ரூம்ஸும் செம க்ளீனாக வச்சுருக்காங்க. ரொம்ப க்ளீனாக இருக்குது ரூம். ஆல்சோ செம சூப்பராக இருக்குது. அவன் மேலே போய் ரூம்லாம் பார்த்துட்ருக்கான். அதெல்லாம் நம்ம கணேஷ் ப்ரோ இங்கே ஏதோ பண்ணிருக்காரு ஹெவியாக. என்னன்னு பார்ப்போம் ப்ரோ. என்ன பண்ணுறீங்க? எக்ஸசைஸ். நம்ம எதுக்கு வந்தோம் இங்கே? தங்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு. அது பப்ளிக் வேணாம் ப்ரோ. என்ன ப்ரோ எக்ஸசைஸ் ஹெவியா பண்றீங்க? இப்போ இங்க நிறைய ஃபிட்னஸ் ஃப்ரீக் எல்லாம் வருவாங்கல்ல, நம்மள மாதிரி சூப்பர். அவங்க எல்லாம் வரும்போது இதுவும் இருக்குப்பா, நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம், உங்க ஃபிட்னஸ் எங்கேயும் தக்க வச்சுக்கலாம் சொல்றதுக்கு தான் இது. இது ஒரு பிரைவேட் ஜிம். பிரைவேட் ஜிம், சம்திங் கார்டன் பிளேஸ் மாதிரி. எஸ் சூப்பர் ப்ரோ. கார்டன் பிளேஸ் மாதிரி ஒரு இடம் அது. நம்ம ப்ரோ ஹெவியா பண்ணிருக்காரு ப்ரோ. அடுத்து நம்ம இடத்துக்கு போலாமா? கண்டிப்பா. பக்கத்துல எங்க ஒயின் ஷாப் இருக்கு நீங்க தான் சொல்லணும் எனக்கு. ஓகே, நம்ம சாப்பிட்லாம் முடிச்சுட்டு கீழே வந்தாச்சு. உங்ககிட்ட டீட்டெயில்ஸ்லாம் கேட்போம். மேம் பக்கத்தில் என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குது பார்க்கறதுக்கு? என்னென்ன பிளேஸ் இன்ட்ரெஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு பீச்சஸ் பார்க்கலாம். பீச்சஸ் வந்து 3 பீச்சஸ் இருக்குது இங்கே. ராக் பீச் வந்து ரொம்ப நியர்பையாகவே இருக்கும். அண்ட் தென் வந்து பேரடைஸ் பீச் இருக்குது, அண்ட் ஆரோவில் பீச் இருக்குது. இது மூணுமே வந்து நீங்கள் போய் பார்க்க வேண்டிய பிளேசஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈட்டபிள்ஸ் லைக் கிச்சன்ஸ், ஐ மீன் என்ன சொல்கிறது, சின்ன சின்ன ஸ்நாக்ஸ், ஸ்நாக் பார்ஸ், ஹோட்டல்ஸ். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா புசி ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது நெக்ஸ்ட் டு அவர் ஹோட்டல். பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ, நிறைய என்னென்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப்பனீஸு, அந்த மாதிரி ஸ்டைலிஷான என்னென்ன நீங்கள் ஈட்டபிள் திங்ஸ் இருக்கோ எல்லாமே இங்கே நியர்பை இருக்குது. ஓகே மேம்,
பைக் ரெண்டல்லாம் அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, பைக் ரெண்டல்லாம் அரேஞ்ச் பண்ணுறீங்களா? ஆ கண்டிப்பாக, பைக் ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் த்ரீ டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பைக் ரெண்டல் மட்டும் கிடையாது, நெக்ஸ்ட் வந்து ஃபோர் வீலரும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கேருந்து ரொம்ப லாங் மகாபலிபுரம் அந்த மாதிரி போகிறீங்கனாக்கா அங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆட்டோ த்ரீ வீலர் எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். ஆ ஓகே, சாப்பிட்லாம் முடிச்சாச்சு, அவங்ககிட்ட பேசி முடிச்சாச்சு, சும்மா ஒரு வாக் போகலாம் அப்படின்னு வெளியே வந்தோம். அவங்க வந்து ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க, அந்த கார்டு நான் சைடில் போடுறேன். வந்து எவ்வளோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து என்னென்ன இருக்குது, பக்கத்தில் வந்து மணக்குள்ளே டெம்பிள், பீச், அப்புறம் ஆரோவில் அதெல்லாம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அந்த கார்டு நான் வந்து சைடில் போடுறேன். அண்டு பாண்டிச்சேரி பார் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாரோட ப்ரைஸ், சரக்கோட ப்ரைஸ்லாம் வந்து நான் வந்து தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்சோ வந்து பாண்டிச்சேரியில் வந்து சண்டே மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸு, அந்த சண்டே மார்க்கெட்டும் வீடியோ பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்டு ஸ்டாஃப், அங்கே ஒர்க் பண்ண ஸ்டாஃப்லாம் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்டு மலை ரெசிடென்சியோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மற்ற ரூம்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். அந்த ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 949 இந்த ரூம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நார்மல் ரூம் வந்து 949 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அவ்வளோதான் கைஸ், நம்ம மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. தென் சும்மா ஒரு ஃப்ரெண்டோட ஒரு வாக் போயிட்டு அப்படியே பக்கத்தில் பார்த்துட்டு திரும்ப ரூம் போயிடுவோம். ஓகே கைஸ், நம்ம எஸ்சியில் பார்ப்போம். டடா, வாய் வாய்.